ஆன்மீக தகவல்ல தாந்திரீக பிராய சித்தத்துல இன்னைக்கு நம்ம பார்க்கறோம் சார். கணவன் மனைவி ஒற்றுமை வரும் சார். இந்த ஒற்றுமைக்கு உண்டான ஒரு அற்புதமான ஆன்மீக தகவல் தாந்திரீக பிராயத்துல தான் நம்ம பார்க்கறோம். நமக்கு வந்து வீடு பெருசா இருக்கு, ரெண்டு பெட்ரூமு, கிச்சனு, ஹாலு, சுவாமி ரூம் இப்படி இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கோம். இல்லை சார், எங்கள் வீட்டில் சின்ன ரூம், ஒரே ரூம். அப்படி இருக்கிறவாளுக்கு கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை தரக்கூடிய அற்புதமான ஒரு ரத்தின ஒரு ஸ்டோன் இன்னைக்கு நான் சொல்ல போறேன். இந்த ஸ்டோன் பேரு ரோஸ் குவாட்ஸ்னு பேரு. ரோஸ் குவாட்ஸ்ங்கிறது இந்த ரா ஸ்டோனு சொல்லுவாங்க. இந்த ரா ஸ்டோனை அட்லீஸ்ட் ஒரு கிலோ வாங்கி ஒரு பாத்திரத்தில், அது காப்பர் பாத்திரமா இருந்தால், செம்பு பாத்திரமா இருந்தால் ரொம்ப விசேஷம், அந்த செம்பு பாத்திரத்தில் வச்சு லேசாக கொஞ்சம் விபூதி, கொஞ்சம் குங்குமம், கொஞ்சம் மஞ்சள் அது மேலே போட்டு நல்ல ஹீல் பண்ணி வீட்டினுடைய கன்னி மூலையில் வைக்கணும். ஒரு சிகப்பு துணி விரித்து அந்த சிகப்பு துணி மேலே வைக்கணும். வச்சுட்டு பக்கத்துலேயே ஒரு தீபம் ஏற்றி வச்சுக்கணும். இப்படி ஏற்றி வைக்க பெரிய நல்ல பலன்கள் கிடைக்கும். அதுவும் கன்னி மூலையில் பெட்ரூமாக இருந்தது, மாஸ்டர் பெட்ரூமாக இருந்தது அப்படின்னு சொன்னால் இன்னும் நல்ல ஒற்றுமைகள், குடும்பத்துக்குள்ளேயும் அன்னோன்யம் கூடி வரும். ஒரு மனசில் ஒரு தீராத நிம்மதி, வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஒரு தீராத நிம்மதி இருக்கும். நிறைய மனசில் போட்டு குழம்பின்றத விஷயங்கள்லாம் கொஞ்சம் சாந்தத்துக்கு வரும். அந்த ஸ்டோன்ஸை ஒவ்வொரு வியாழக்கிழமை லேசாக தண்ணியை விட்டு கழுவி திருப்பியும் அதே இடத்துல வச்சுட்டு அதில் விபூதி, குங்குமம், மஞ்சள் லேசாக போட்டு வச்சு விட்டு பக்கத்தில் ஒரு தீபம் ஏற்றி வச்சோம். இப்படி செய்து வர அது பெரிய மாற்றத்தை தரும். ரோஸ் குவாட்ஸ், இந்த கல் எல்லா இடங்கள்லையும் கிடைக்கும். ஒரு கிலோ வாங்கி ரொம்ப அழகாக செய்து கொள்வது விசேஷமான பலன்களை கொடுக்கும். கன்னி மூலையில் இது வைக்கிறது மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். நீங்கள் வாஸ்து ரீதியாக எனக்கு கன்னி மூளை சரியில்லை சார், இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு குடும்பத்தில் ஏதோ பிரச்சனை இருக்குது, கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமையில் எங்களுக்குள்ளே சண்டை இருந்துகிட்டே இருக்குது சார், வீட்டில் ஏதோ ஒன்று தோஷங்கள் இருக்குது. சரி, சப்போஸ் நீங்கள் வாஸ்து ரீதியாக பண்ணலன்னா கன்னி மூளையை சரி பண்ணணும் அப்படின்னு சொன்னாலே கிட்டத்தட்ட பார்த்தோம்னா உங்களுக்கு இடித்து சரி பண்ணுறதுக்கு பெரிய செலவுகள் ஆகும். அது சரி பண்ணி அது சரியாக இல்லைன்னு சொன்னால் பண்ணின செலவு வேஸ்ட் இல்லையா? ஆக வாஸ்து ரீதியாக தோஷங்கள் நீங்கிறது, கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைகள் கூடுறதுக்கு ரோஸ் குவாட்ஸுங்கிற ஒரு ஸ்டோனை கன்னி மூளையில் நம்ம வச்சு விட்டோம் அப்படின்னு சொன்னால் அது பெரிய மாற்றத்தை தரும். இது பேர் ஹீலிங் ஸ்டோன்ஸ்னு பேர். நிறையா விஷயங்கள் இனி வரக்கூடிய ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தை பயனுள்ள பலன் தரக்கூடிய அற்புதமான சில பரிகார முறைகளை பார்ப்போம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவோம். ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்ன டாக்டர் மகேஷ் வேல்வேல் முருகன், வெற்றிவேல் முருகனுக்கரகரோகர. நன்றி.